Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. குடிநீருக்கு ஆதாரமாக உள்ள திறந்தவெளி கிணற்றை மூடிவிட்டு தனக்கு சொந்தமாக விடுதி கட்டி வருவதாக நகர்மன்ற உறுப்பினர் மீது திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் உள்ள புதிய மேட்டுத் தெருவில் வசித்து வரும் தண்ணபாணி என்பவருக்கு சொந்தமான இடத்தின் அருகே நகராட்சிக்கு சொந்தமாக 2000 சதுரடி நீர்நிலைகள் உள்ளன. இந்த இடத்தை நகர்மன்ற உறுப்பினர் ஹேமா சசிகுமார் என்பவர் ஆக்கிரமித்து நகராட்சி ஆணையாளர் தட்சிணாமூர்த்தி உறுதுணையோடு தங்கும் விடுதி கட்டி வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் தண்டபாணி புகார் மனு அளித்துள்ளார். இதனுடைய மதிப்பு வந்து 2.5 கோடி ரூபாய் சொத்து. இது வந்து இதில் ஒரு கடைகள்லாம் இருந்தது. இந்த கடைகளில் முனிசிபாலிட்டி சொல்லி ஆக்கிரமித்துன்னு சொல்லிட்டு இடித்து எல்லாம் காலி பண்ணிட்டார்கள். பண்ண பிறகு இவர் தவறான முறையில் இவர் லாட்ஜி கட்டி, அதாவது நல்லா கட்டி லாட்ஜி கட்டி, இப்போ கிரிவலம் பாதை பெருகி விட்டதால் மக்கள் வர்றதுக்கு லாட்ஜி கட்டி வண்டி ஓடுறதுக்கு போக்குவரத்துக்காக இந்த இடத்த சீர் செய்து இந்த கிணறை மூடுறாங்க. கிணறை மூடிட்டு மற்றபடி இந்த கிணறு ஏற்கனவே இருந்த நிலையில் 10 தெருவுக்கு உண்டான நீர்நிலைகள் நீர் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கிணறுக்கு நீரே கிடையாது, சுத்தமாக வத்தி இருக்குது. தூர்வாரி நல்ல நிலையில் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆக்கிரமித்து இவர் ஃபுல்லாக கட்டிக்கிறார், ஃபுல்லாக ஆக்கிரமித்து கட்டிக்கிறார். இது பாருங்கள், நல்லா எடுத்துங்க ஃபோட்டோ. இது ஃபுல்லாக ஆக்கிரமித்து கட்டிக்கிறார். இது ஏனியிலேருந்து எல்லாமே வந்து முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான இடம். இந்த முனிசிபாலிட்டி சொந்தமானது நான் வச்ச ஒரு ஜனலுக்காக என்னை வந்து கமிஷனர் மூலமாக எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ராத்திரியும் பகலும் எனக்கு பிரச்சனை அதிகமாகுது. இதனால் எனக்கு எதனால் ஆனால் அந்த கிணத்துலேயே கூட நான் விழுந்து செத்துருவேன். நாளைக்கு எதனால் பிரச்சனை அவங்க மூலமாக எனக்கு வந்துச்சுன்னா நான் விழுந்துருவேன்.